வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த இணைய நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்களா இல்லை நம்மளை வந்து வெறுக்கிறாங்களா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லைங்க, நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியும் அப்படி தான், நீங்கள் நினைக்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மக்களோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன டாபிக், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். பாய்ஸ் பெஸ்ட்டாக கேர்ள்ஸ் பெஸ்ட்டானு யோசிக்கிறத விட அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் சரி சரியில்லாத விஷயங்களும் சரி இந்த நிகழ்ச்சியில் அவங்க வார்த்தைகளை நாங்கள் தரப்போகிறோம். எப்போவுமே வாக்கு மூலம் உண்மையாக தான் இருக்கும். வாங்க நிகழ்ச்சியை தொடரலாம். பாய்ஸ் பெஸ்ட்டா கேர்ள்ஸ் பெஸ்ட்டா? ஒவ்வொரு விஷயத்தில் பாய்ஸ் பெஸ்ட்டாக இருப்பாங்க, சில விஷயத்தில் கேர்ள்ஸ் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ பாய்ஸை விட்டு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் கேர்ள்ஸ் தான் பெஸ்ட்? ஓகே, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா? நீங்கள் ஃபன்னாக இருக்கும். ஓ, நீங்கள் பண்ணுறதுலாம் ஃபன்னாக இருக்கும், பாய்ஸ் பண்ணுறது மட்டும் அன்ஃபன்னாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துலாம் பாய்ஸ் வந்து பெஸ்ட். இல்லை, இந்த சிஸ்டர் வந்து பாய்ஸ் மேலே ரொம்பவே ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் வேறு வந்து அனுபவம் இருக்குது, அதனால் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து அனுபவம் இல்லை. எப்படி அழகாக எப்படி கதையை மாற்றிட்டீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ பெருசாக கேர்ள்ஸ் தான் பெஸ்ட்ன்றீங்களா? ஏன்? ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துப்பாங்க. பாய்ஸ் தான் வந்து உடனே சண்டை போட்டுட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் சண்டை போட மாட்டாங்களா நான் நம்பணும். நீங்களும் இல்லை இல்லை, இந்த விஷயத்துக்கு வரும் முதல்ல கேர்ள்ஸ் சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போடுவாங்க, பட் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனா அவனுங்கெல்லாம் வந்துட்டு நீ என்ன இப்படி பண்ற, நீ என்ன அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பாய்ஸ் வந்து ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆமா, கேர்ள்ஸ் பெஸ்ட்ன்றதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க. ரெண்டு விஷயம்னா நாங்க யாத்தையும் சண்டை போட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், நிறைய சண்டை போடுவோம், ஆனா சேர்ந்துப்போம். அவங்களாம் வந்து ஒரு சண்டை வந்துட்டா அவ்வளவுதான், நீ வேணாம் வேணாண்டா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு வயலண்டா இருக்காங்க அந்த மாதிரி. நாங்களாம் வந்து நேர்ல பார்த்தா நாங்க காம் ஆயிடுவோம். அவசரப்பட்டு யார் விட்டு கொடுக்கறது ஃபர்ஸ்ட், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்? ஈக்குவல். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தான் எனக்கு தெரியும். ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவல். பாய்ஸ் பெஸ்டா கேர்ள்ஸ் பெஸ்டா? ஏன் கேர்ள்ஸ் பெஸ்ட்? எங்களுக்கு நாங்க தான் பெஸ்ட். நீங்க தான் பெஸ்ட்னா எப்படி சொல்றீங்க? அப்ப பாய்ஸ் எல்லாரும் வேஸ்ட், அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படினு சொல்ல முடியாது. ஈக்குவல் தான். ஈக்குவல். நான் என்ன கேட்டேன், பாய்ஸ் பெஸ்டா கேர்ள்ஸ் பெஸ்டா? எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் பெஸ்ட், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் பெஸ்டா சொல்றாங்க. ஓகே ஓகே. எப்படி ஏன் பெஸ்ட்ன்றீங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க எஸ்கேப் ஏன் எந்த விதத்துல கேர்ள்ஸ் பெஸ்ட், பாய்ஸ் எந்த விதத்துல நாட் பெஸ்ட்? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல நீங்க பெஸ்டா இருக்கீங்க, அவங்க ரொம்ப லோவா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்கள் எந்த விதத்துல பெஸ்ட், பெண்கள் எந்த விதத்துல பெஸ்ட்? பெண்கள் பார்த்தா எல்லாத்துலயுமே பெஸ்ட். எல்லாத்துலயும் பெஸ்ட். ஆண்கள் சிலவனா எல்லாத்துலயும் ஒரு மொத்த மாதிரியே சொல்ல முடியாது. ஆமா, மொத்த மாதிரியே சொல்ல முடியாது. வஸ்ட்னு பொறுப்பாவே இருக்கிறாங்க இருக்கிறவங்க. சரி, ஆனா ஒரு சிலர் வந்து ஒஸ்டா இருக்காங்களே அவங்க. அவங்க அதுதான் எனக்கு தெரியல. ரொம்ப வஸ்ட் ஒரு சிலர் இல்ல, ரொம்ப வஸ்ட் நிறைய பேர். சொந்த அனுபவம். சொந்த அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் சொல்றேன். அப்ப லேடிஸ்ல யாருமே வஸ்ட் கிடையாது. வஸ்ட் அப்படி அப்படியே சொல்ல முடியாது. லேடிஸ்ல நிறைய பேர் ஜென்ஸ் இதுவா இருக்காங்க. சரி, அதாவது அவங்க ஒரு இருக்கிற ஒரு முறையில தான். ஜென்ஸ் நல்லா இருந்தா லேடிஸ் நல்லா இருக்க மாட்டாங்க சில வீட்டுல. லேடிஸ் நல்லா இருந்தா ஜென்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்க சில வீட்டுல. நிறைய வீட்டுல பார்க்க போனா ஜென்ஸ் சரி கிடையாது. சோ ஜென்ஸ் சரி இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்கீங்க. பாய்ஸ்னாலே அடாவடி, கேர்ள்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் பெஸ்ட் தான். ரெண்டுமே பெஸ்ட் தான். ஏன் பாய்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கெட்ட பேர் அடாவடி அப்படின்னு? என்ன அடாவடி? சரியில்லை, அவங்களுடைய கம்யூனிகேஷன் கூட சரியில்லை, நடந்துக்கிற விதம். அது ஏரியா பொறுத்து. ஏரியா பொறுத்து. ஏரியா பொறுத்து. ஆனால் பாய்ஸ் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா? மோஸ்ட்லி 100%ல 50 இருக்காங்க, 50 நல்லா இருக்காங்க. கேர்ள்ஸ்ல? கேர்ள்ஸ்ல கூட அப்படி தான். பாய்ஸ் ஏன் வந்து 100 எடுக்க முடியல, என்ன காரணம்? நம்ம ஏன் பின்தங்கி உள்ளோம்?
கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மள மாதிரி கேங்கா இருக்க மாட்டாங்க. பசங்க கேங்கா இருக்கிறதுனால அது அடவடியா தெரியுது. அது கொஞ்சம் ஃபோர்ஸ். அவங்க அவங்களாம் கேங் இருந்தபோது நம்ம தனியா போகும்போது அவங்க தான் அவங்க தான் நம்மளை கலாய்க்கிறது, அந்த மாதிரி அவங்க தான் பண்ணுவாங்க. அது கேங்கை பொறுத்து அவங்க மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஒத்துமையா இருக்கு, நம்ம அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால அப்படி தெரியும். பாய்ஸும் கேங்கா இருக்காங்க, கேர்ள்ஸும் கேங்கா இருக்காங்க. ஆனா பாய்ஸ் கேங்கா இருந்தா அது ஒரு எல்லை மீறுது இல்ல, அது என்ன காரணம்? எல்லை மீறினா அவங்க கொஞ்சம் ப்ரீவியஸாக இருப்பாங்க, சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. சரக்கு அடிக்கிறது தப்பு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்லி ஒன் டே அந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லை. வீக்லி ஒன் டே தப்பு இல்லைன்னு நம்ம தலைவர் சொல்கிறாரு. தப்பு இல்லை, அது எப்படி தப்பு இல்லாமல் போகும்? அதாவது ஒரு ஒரு பால்ல ஒரு துளி விஷம் போட்டாலும் விஷம் தான், பால் முழுதும் விஷங்கள் தான் விஷம் தான். நீங்கள் ஒரு நாள் மட்டும் குடிகாரனாக இருப்பேன், நான் வாரத்தில் ஒரு நாள் குடிகாரனாக இருப்பேன், எடுத்து சில பேர் எப்படின்னா சேரும் போது அது ஒரு என்னதான் வழி பெண்கள் சார் அவங்க வந்து ஒரு விஷயத்துல அடாப்ட் ஆயிட்டா அதே தான் சார் அவங்க அவங்க மைண்ட் செட். அதே ஆமா அதே மைண்ட் செட்ல வச்சிட்டு அத வச்சே வாழ்றாங்க. ஆமா சார். ஆனா பாய்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வச்சிட்டு உடனே மாத்திப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்துருவாங்க சார் அவங்க. ஓ பாய்ஸ் வந்து தன்னை வளைச்சுப்பாங்க, गर्ल्स வளைக்க முடியாது. அதே அவங்க இப்படி இருக்காங்க. ஏங்க பாய்ஸ் வந்து அதிகமா வம்பிளுக்குறாங்களா இல்ல गर्ल्स அதிகமா வம்பிளுக்குறாங்களா? ரெண்டு பேருமே சேமா தான் வம்பிளுக்குறாங்க. ரெண்டு பேரும் சேமா. அப்ப பாய்ஸ் வம்பிளுக்குறாங்க நீங்க ஒத்துக்கறீங்க? ஆமா. ஏன் வம்பிளுக்குறீங்க? நான் மட்டும் வம்பிளுக்கல, அவங்க தான் வம்பிளுக்குறாங்க. அவங்க வம்பிளுக்குறாங்க, நீங்க சால்வா போங்க. நீங்க ஏன் வம்பிளுக்குறீங்க? நான் சால்வா தான் போறேன். गर्ल्सக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு ஹாபிட் இருக்கும். யாராச்சும் வந்தா நான் எப்பவுமே வந்து பொறுமையா தான் போவோம். ஏங்க गर्ल्स மேல ஒரு கெட்ட பேர் இருக்கு. எப்ப பார் வந்து வாதாடுறாங்க, ரொம்ப பொசசிவ்னஸா இருக்காங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறாங்க. அப்படியா? அப்படி சண்டை போட்டாதான் வந்து லைக் அந்த லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் வந்து எல்லாரும் இது பண்றாங்க. ஓஹோ, அதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க? அப்படியா? ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவங்க அப்படி நான் சொல்லல. ஏ கிட்ட பழக்கம் இல்ல? இருக்கு. ஆனா गर्ल्स கிட்ட பழக்கம் கிடையாது. நீங்க உங்களை விட்டு கொடுக்காம பேசுற மாதிரி இருக்கே. இல்லையே, நான் गर्ल्स எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. சரி, गर्ल्स இருக்க நல்ல விஷயம் ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க, மக்கள் ஏத்துக்கறங்களா போங்க. ஒரே ஒரு விஷயம், கல்பனா சாவ்லா பொண்ணு தானே, எவ்வளவு ஹைட்ல போயிட்டு இருந்தாங்க, எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன? சோ அப்துல் கலாம் வந்து ஜென்ஸ் தானே, அவர் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. வேற என்ன, சைனா நேவால் யாரு? गर्ल தானே, எவ்வளவு நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் வந்து பெண்கள் அப்படிங்கறீங்க. சரி, ஆண்கள் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்களே சொல்லுங்களேன். ஆண்கள் கேட்டுக்கிட்டோம் எல்லாம் உங்க மேல கோபமா இருப்பாங்க, சால்வ் ஆயிடுவாங்க. ஆண்கள் சூப்பர் அப்படின்னா ஆண்கள் இந்த விஷயத்துல கெத்து புரிஞ்சுக்கிறது எதுவுமே கிடையாது, எதுலயுமே ஆண்கள் இல்ல. சரி, ஆண்களுக்கு நீங்க எவ்வளவு தான் மார்க் கொடுப்பீங்க? 100க்கு 0.1. பெண்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 101. அநியாயத்துக்கு இருக்கீங்க. ஓகே, பாய்ஸ் கேர்ள்ஸ் இதில் வந்து கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க, பாய்ஸ்க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? கேர்ள்ஸ்க்கு 80%. 80%? பாய்ஸ்க்கு 50%. 50%? நீங்கள்? கேர்ள்ஸ்க்கு 100% போடுவேன். பாய்ஸ்க்கு? பாய்ஸ்க்கு 90% போடலாம். 90%? பாய்ஸ் வந்து அன்பானவங்களா இல்லை கேர்ள்ஸ் அன்பானவங்க? கேர்ள்ஸ் தானா? பாய்ஸ் தான் அன்பே இல்லையா? இருக்கு, ஆனா அது வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. பாய்ஸ் தான் அன்பு. நீங்க வந்து அன்பு காமிக்கிறது கேர்ள்ஸ் தான் சொல்றீங்க. ஏன் கேர்ள்ஸ் தான் சொல்றீங்க, என்ன காரணம்? நாங்க என்னதான் அன்பு இருந்தாலும் நேர்ல காட்டிடுவோம்ல, அவங்க காட்ட மாட்டாங்க. ஓ, பாய்ஸ் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க, கோபக்காரங்க யாரு? கோபக்காரங்கள் அப்படின்னா பெண்களா ஆண்கள்? அது நிச்சயமா गर्ल्स தான். அது ஒரு உண்மை வருது. நீங்க गर्ल्स தான். ஏன் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க கோவப்படாம எங்களுக்கு டென்ஷன் வரும். நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்டா எங்க மேல பழி போடுறீங்க. நீங்க கோவப்படுறதுக்கு நீங்க தானங்க காரணம்.
ஏன் பெண்கள் எதுக்கிட்டாலும் கோவப்படுறீங்க? பாவமா இல்ல ஆண்களை பார்த்தாங்க பாருங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் பாக்குறாங்க. அது வந்து நமக்கு ஒரு என்ஜாய்மென்ட், அவங்க டென்ஷன் ஏத்தி பாக்குறாங்க. இதான் விஷயமா? அப்புறம் சொல்வாங்க பெதுவா பெண்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்க. நிறைய சந்தேகங்கள் தீர்த்துக்கலாம். அது வந்து பெண்களோட இயல்பு. அது பெண்களோட இயல்பு. ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தட். ஆ ப்ரவுட் தான். அடி பேசுறது ப்ரவுட். ஆ சரி. அது ஒரு கெத்து. கெத்து. பாய்ஸ் சூப்பர். அப்படியே அது என்ன விஷயத்தை சொல்றீங்க? பிக் அப் டிராப்பிங்ல சொல்லலாம். கடவுளே. ஆ நீங்க சொல்லுங்க. பாய்ஸ் எதுல பெஸ்ட்? அவங்க சொல்லிட்டாங்க அவங்க கதை, நீங்க சொல்லுங்க. நல்லா கேரிங்கா இருப்பாங்க, அன்பு காட்டுவாங்க, அவ்வளவுதான். கேரிங்கா இருப்பாங்க, அன்பு காட்டுவாங்க. ஓகே. எந்த நாங்க நல்லா கத்துனா கூட அவங்க சைலண்டா போய்டுவாங்க. இது இப்படிதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு போய்டுவாங்க, அவ்வளவுதான். சரி சரி. ஏன் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலா இருக்க கூடாது? நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி ஒரு ஈகோ கிளாஷ் வரும்? அதுதான் டிஃபரன்ஸ். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் லைஃப். பாய்ஸ் தான் கெத்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ் கிட்ட வந்து என்ன மைனஸ் இருக்கு, பாய்ஸ் கிட்ட என்ன மைனஸ் இருக்கு? கேர்ள்ஸ் கிட்டயா? கேர்ள்ஸ் கிட்ட எப்பயோ நடந்தது கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. பாய்ஸ் கிட்ட எப்ப நடந்ததும் ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. எப்ப நடந்துமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி ஓகே. இது பிளஸ் தான் மைனஸா? மைனஸ் தான். மைனஸ் தான். சரி, பாய்ஸ் இருக்க பிளஸ், கேர்ள்ஸ் இருக்க பிளஸ். நல்ல விஷயத்தையும் மறந்துடுவாங்க. ப்ளஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. பாய்ஸ் தான் சூப்பர்னு பாய்ஸ் நினைக்கிறாங்க, கேர்ள்ஸ் தான் சூப்பர்னு கேர்ள்ஸ் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாய்ஸ் தான் சூப்பர்னு நினைக்கிறேன். பாய்ஸ் தான் சூப்பர்னு அது காரணம் சொல்லுங்க. ஏன் பாய்ஸ் சூப்பர், ஏன் கேர்ள்ஸ் சூப்பர் இல்லை? எந்த ஒரு விஷயம்னாலும் பாய்ஸ்னால் நார்மலாக எடுத்துக்கிறாங்க, கேர்ள்ஸ்னால் இது பண்ணுறாங்க. அதாவது பாய்ஸ் வந்து பிரச்சனையை கூட கேஷுவலாக அட்டன் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் அதை ஒரு ரணகாலம் படுத்திடுறாங்க. ஆமாம். சரி, கேர்ள்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போகிறீங்க? எந்த ஒரு விஷயம்னாலும் ஈஸியாக எடுத்துக்கணும், அது சீரியஸ் ஆகக்கூடாது. ஓகே, இது கேர்ள்ஸுக்கு. பாய்ஸ்க்கு என்ன அட்வைஸ்? பாய்ஸ்னால் அவங்க போகிறாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் ஆகக்கூடாது எதுனாலும். ஸோ ஒரு ஒர்க்கிங் உமனாக நீங்கள் சொல்லுங்கள், சிறந்த இடத்துல கேர்ள்ஸ் தான் எப்போவுமே இருக்காங்களா ஒர்க்கிங்கில், இல்லை பாய்ஸ் தான் இருக்காங்க? கேர்ள்ஸ் தான் எப்பவுமே பர்ஃபெக்டாக. ஏன் 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 கேர்ள்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்காங்க? பாய்ஸ்லாம் நாங்களாம் பெர்ஃபெக்டாக இல்லையா? இல்லை, கேர்ள்ஸ் தான் எப்பவுமே பொறுமையாக கரெக்டாக பண்ணுவாங்க. பாய்ஸை விட கம்பேர் பண்ணுவாங்க. பாய்ஸுக்கு பொறுமை கிடையாது. சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க, முடிவே பண்ணிட்டீங்க. ஆமாம். சரி, அவங்கள திருத்துறதுனா என்ன சொல்வீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ் பண்ணுவேன் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே பண்ணணும், கோவப்படக்கூடாது. ஒன்னே ஒன்று கேட்குற கோச்சு கூடாது. அப்போ கேர்ள்ஸ் வந்து பொறுமையாக இருக்கீங்க. ஆமாம். அப்படியா? ஆமாம். யார்ட்டையும் சண்டைலாம் போட மாட்டீங்க? இல்லையே, சண்டை போடுவோம், சடனாக ஹைப்பர் ஆகி உடனே இதுவாகி. ஓ, அப்போ நீங்கள் ஹைப்பர் ஆவீங்க. அப்புறம் எப்படி பொறுமை பொறுமை எங்கே போச்சுங்க? வர வேண்டிய இடத்துக்கு வரும், தேவையான இடத்துக்கு வராது. வராது. ஓகே. கேர்ள்ஸ் இருக்கிற மைனஸை ஒன்றாவது நீங்கள் சொல்லணும்ல, ஒரு பெண்ணாக சொல்லுங்க. உங்களை பார்த்து இதை பார்க்குற பெண்கள் திருந்தலாம், கேர்ள்ஸ் இந்த விஷயத்தை மாற்றிக்கிங்க அப்படின்னு எதை சொல்வீங்க? மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. சூப்பராக சொன்னீங்க. ஆசைப்படக்கூடாது, அவ்வளோதான். ரெண்டு பேருமே 50-50. ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்காங்க. இல்லை, யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? காலேஜில் பாய்ஸ் தான் சூப்பராக இருக்காங்க, ஒழுங்காக படிக்கிறதுலையும் சரி ஆக்டிவிட்டியும் சரி, இல்லை கேர்ள்ஸ் தான் சூப்பர்? கேர்ள்ஸ் தான். ஏன் ஏன் ஏன்னா எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஸ்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க, படிக்கிறதுலையும் சரி. பாய்ஸ் அவங்களும் பண்ணுறாங்க, ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா கேர்ள்ஸ் தான் பண்ணுறாங்க. சரி, யார் படிப்பில் கிங்கு? கேர்ள்ஸ் தான். யார் விளையாட்டில் கிங்கு? பாய்ஸ். யார் டான்ஸில் கிங்கு? ஒழுக்கம் சரியில்லைன்னா இல்லை, சில பேர் அந்த மாதிரி கலாய்க்கிறது அந்த மாதிரி வேணாம். நீங்கள் கேர்ள்ஸ்லாம் யாரையுமே கலாய்க்கிறது கிடையாதா? கலாய்க்கிறோம், ஆனால் அவ்வளோலாம் நாங்கள் கலாய்க்கலையே. ஏதோ கலாய்ச்சாலும் நீங்கள் ஒரு லிமிட்டோடு விட்டுடுறீங்க. சரி, கேர்ள்ஸ்ட்டு என்ன வந்து ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு சின்ன விஷயத்த இப்படி தான் இருக்கும், அதை அப்படியே பெருசாக்கி அரரா ஏண்டா அப்படின்னு ஆகிடும். ஏன் அப்படி இருக்கீங்க? ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியல, நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கோம். ஏதாவது சின்ன விஷயம் தான். சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா எல்லா ஜென்ஸும் வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்து. எல்லாரும் அப்படி இல்லைல்ல, எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சில கேர்ள்ஸ் அப்படி இருக்கீங்க. அப்படி ஏன் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி யாரும் பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படி
அவ்வளவுதான் சோ நீங்க गर्ल्सலயே ஒரு டிஃபரண்ட் பாய்ஸ்லாம் சுட்டி பசங்களா இருக்காங்க வெட்டி பசங்களா இருக்காங்க அப்படின்றாங்க உண்மையா அப்படிலாம் இல்ல பாய்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அவங்கலாம் கெட்டாதா இருக்காங்க அவங்க பெர்செப்ஷன்ல இருந்து பாக்கும்போது அவங்க பெஸ்டா தெரியறாங்க இப்ப பாய்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஃபேமிலியோட சிச்சுவேஷன் புரிஞ்சு அதை சம்மந்து அவங்க நடக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க பேசுக்காக ஆண்கள் வாழ்றாங்க சில எல்லாருமே சொல்ல முடியாது அப்பா சொத்துல வாழ்றவங்களும் இருக்காங்க அவங்கள தனியால சொந்த கால்ல நிக்கிறவங்களும் இருக்காங்க எப்ப பாரு பாய்ஸ்னா வெட்டியா இருக்காங்க ஒரு குட்டிச்சோர்ல நாலு பேர் உட்கார்ந்திருப்பாங்க அப்படிங்கற ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க ஓன் லைஃப்னு வரும்போது அவங்கவங்க டிஃபரண்டா வேல போய்தான் அப்ப பாய்ஸ் வந்து அவங்க லட்சியத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க சும்மா ஜாலியா சுத்தல இல்ல ஆமா கண்டிப்பா கேர்ள்ஸ் பாத்தீனா முன்னாடில இருந்தே நம்ம இப்போ மேல் டாமினேஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்களும் மேல வர ட்ரை பண்றாங்க சோ அந்த விதத்துல அவங்களும் பெஸ்ட் அவங்களும் பெஸ்ட் யாரை விட்டுக்கோங்க யாரை விட்டுக்கோ என்ன பயங்கரமா படிக்கிற மாதிரி இருக்கு இல்ல படிக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்காக வாங்க வந்தோம் ஆல்ரெடி நான் போட்டு படிக்கிறதா இல்ல படிக்கதா இல்ல நீங்க படிக்க மாட்டீங்க நாங்களும் படிப்போம் நான் முன்னாடியே போட்டு இப்ப ஃப்ரெண்ட்காக வந்திருக்கேன் நானு நீங்க படிச்சு கரிச்சு குடிச்சாச்சா அப்படி இல்ல ஆமா எனக்கு ஒரு டவுட் இருக்குனால அது பாய்ஸ் நல்லா படிக்கறாங்க கேர்ள்ஸ் எப்பவுமே நல்லா படிப்பாங்க கேர்ள்ஸ் எப்பவுமே கேர்ள்ஸ் நல்லா எப்படி படிப்பாங்க ஏங்க பாய்ஸ் நல்லா படிக்க மாட்டீங்க அவங்க தான பாய்ஸ் எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு படிக்க விடாம பண்றதே கேர்ள்ஸ் தான் அப்படி பண்ணிட்டு அதனால நீங்க படிக்கல அதனால பாய்ஸ் படிக்காம பாதி பசங்க அதனால தான படிக்காம இருக்காங்க நீ டார்ச்சர் பண்ணல நான் எந்த கேர்ள்ஸையும் டார்ச்சர் பண்ணலப்பா நாளே யாரையும் பண்ணது இல்ல பாய்ஸ் நல்ல பேரோட இந்த உலகத்துல இருக்காங்களா அவங்கவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் பாய்ஸ்ன்னும் போது அவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நிறைய எல்லாமே நான் வெளிப்படையாக கேக்குறேன் நீங்க ஒரு பாய் தானே ரைட் நீங்க வந்து இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த மகனா இருக்கீங்களா இல்லையா சிறந்த மகனா இருக்கிறது வந்துட்டு இருக்க என்னோட இதுபடி நான் சிறந்த குடிமகனா தான் இருக்கேன் நீங்க ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் பின்னாடி சுத்தல பாய்ஸோட ஊர் சுத்தல வெட்டிச்சோர்ல உட்கார்ல இதெல்லாம் பண்ணிருக்கேன் இதனால வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நாட்டுக்காக பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அது வேற இது பாய்ஸ்னாலே வந்து ஒரு சுட்டி தரமா காட்றாங்க அது வந்து ரொம்ப நல்லவங்களா காட்றாங்க அது சொல்லுங்க एक्चुअली பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கற கவலை எல்லாம் இல்லாம ஜாலியா வெளியில இருக்கும்போது ஓபனா பேசி அது மனசு எதை வச்சுக்க மாட்டாங்க பாய்ஸ் மனசு எதை வச்சுக்க மாட்டாங்க ஃப்ரீயா அரட்ட அடிச்சு கிண்டல் பண்ணி ஜாலியா பசங்க கூட என்ஜாய் பண்ணுவாங்க சரி கேர்ள்ஸுக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசை பட் பப்ளிக் பிளேஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கூச்சம் ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஆமா பாய்ஸ் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போஸ் பண்றாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா பண்றாங்க இப்போ ஏன் பாய்ஸ் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க கூடாது அதுக்கு என்ன சொல்றது குடிச்சிட்டு அதன் மூலமா அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும் குடிக்கலாம் ஆனா அந்த குடிச்சிட்டு நல்லவேதான் நடந்துக்கணும் ஆமா அவங்களோட அவங்களோட ஒழுக்கத்துல அவங்க குடிச்சிருந்தாலும் குடிக்காம இருந்தாலும் அவங்களோட ஒழுக்கத்துல அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அது மத்த யாரையும் பாதிக்காம இருந்தாங்கன்னா அது கரெக்ட் தான் மத்தவங்கள பாதிக்கும் போது தான் தப்பாகுது எல்லாருமே பாய்ஸ் தான் சூப்பர் அப்படின்னு சொல்ல போறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி தெரியுங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க திருந்திடுவாங்க அதான் சும்மா ஜா அந்த டீனேஜில் மட்டும்தான் அவங்க வந்து ஜாலியாக இருக்கலான்னு அந்த இதெல்லாம் நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை சொல்லிட்டு பண்ணலாம் பட் சார் அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ண மூவ் பண்ண ஒர்க்கு ஜாபு இந்த மாதிரி கண்டிப்பாக அது உண்மை தான் ஏன்னா வந்து கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி வந்து எல்லா இதுவும் வந்து பாய்ஸுக்கு இருக்காது ஏன்னா அவங்களோட கமிட்மெண்ட் அவங்களோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த பொறுப்புகளை விட பாய்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பிரச்சனைகள் வருது நானும் அதான் சொல்லுவேன் கேர்ள்ஸ் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்ல வந்து கேர்ள்ஸ் தான் வீட்டில் அம்மா மேனேஜ்மெண்ட் தான் பெஸ்ட்ன்றீங்க கேர்ள்ஸ் ஏன் பாய்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதா அப்படி இல்லை வாய்க்கில் பின்னாடி பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க பாய்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்காங்க எப்படி சொல்லிட்டீங்க பாய்ஸ் பின்னாடி போறாங்க அப்பா சொல்றாங்க இல்லை வீட்டில் நடக்கிறத வச்சு தான் சொல்கிறாங்கல்ல பாய்ஸ் வந்து அப்போ சரியில்லை சரியில்லைலாம் இல்லை கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணால் பாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சரி அப்படி பாய்ஸ் என்ன தான் பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன் உங்கள் பிரதர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுங்க அவங்க ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பர்சியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க ட்ரீம் ஏற்ற மாதிரி வாழணும் அவங்க எதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ கேம்ஸ் தான் சரியாக சொல்லுங்க கேம்ஸ் ஆமா அப்ப பாய்ஸ்க்கு வந்து பொறுப்பு இல்லன்றீங்க ஆமா கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு பொறுப்பு இருக்கு இருக்கு கண்டிப்பா நிறைய இருக்குற டைம் நாங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால சோ அந்த விதத்துல எங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும் எங்களுக்கு சோ அந்த டைம்க்குள்ள நாங்க பர்சி பண்ணனும் சொல்லிட்டு ஒரு நாள் இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ணோம் ஈவன் ஐ ஹேவ் 2 கிட்ஸ் எனக்கு பாய்ஸ் இருக்காங்க ஐ ஹேவ் சீன் ஹவ் மை ஹஸ்பண்ட் இஸ் எனக்கு கேர்ள்ஸ் தான் டெடிகேட்டட் அண்ட் தே ஆர் பெஸ்ட் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்ப உங்க பாய்ஸ் தான் டெடிகேட்டட் இல்ல உங்க ஹஸ்பண்ட் தான் டெடிகேட்டட் நோ நெவர் உங்க ஹஸ்பண்ட் மேல என்ன அப்படி குறை பாத்துட்டீங்க அவர் குடும்பத்தை நல்லா பாத்துக்கலையா நம்ம எல்லாமே சொல்லணும் எடுத்து எடுத்து சொல்லணும் இது செய்யுங்க அது செய்யுங்கனா ஓகே பொறுப்பு பொறுப்பு கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி லேடிஸ் தான் அதிகம் ஓகே உங்க பாய்ஸ் தான் அப்படிதான் ஆமா பசங்க அப்படிதான் நீங்க
ஐ விஷ் டு ஹேவ் பாய்ஸ். கடைசில பார்த்தா அவங்க இப்படி பண்ணுவாங்க நினைக்கவே இல்ல. எல்லாம் சின்ன சின்ன ஒரு பண்ணிக்கிறது இல்ல. காட் டிசாப்பாயிண்ட்மென்ட். எஸ் எஸ் டெஃபினெட்லி. சரி பாய்ஸ் எப்படி இருக்கணும், உங்க கனவு என்ன, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும், இத பார்த்து கூட அவங்க மாறலாம். லேடிஸ் மாதிரி இருந்தாலே போதும். நாங்க டெடிகேட்டடா கமிட்டட் இப்படி தான் செய்யணும், வேலை இருக்கு அப்படினா பொறுப்பா இருப்போம். பட் அவங்களுக்கு அது இல்ல. பரவாயில்லை பார்த்துக்கலாம், பரவாயில்லை பார்த்துக்கலாம். அந்த மென்டாலிட்டி சேஞ்ச் ஆனாலே போதும். எல்லாமே பாய்ஸ் மேல சொல்லிட்டீங்க. கேர்ள்ஸ் மேல ஒரே ஒரு மைனஸ் சொல்லுங்க, நான் ஐ அக்செப்ட். இப்போ நீங்க கூட பாய்ஸ் பார்த்து சேஞ்ச் ஆகாம இருந்தா சரிதா. வா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. பாய்ஸ் தான் கிங் இப்போதைக்கு. ஏன் கேர்ள்ஸ் கியூனா இருக்க கூடாது நாட்டுக்கு? இருக்கலாம் சார், பட் அவங்கள பேஸ் பண்ணி தான் இவங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு, இப்போ பார்த்தா. ஸோ அதுக்கு நான் சொல்றேன். ஓகே பாய்ஸ் எந்த விதத்துல ஸ்பெஷலா இருக்காங்க? இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஸ்பாட்டாக ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஓடக்கூடியவங்க பாய்ஸ். பாய்ஸ் தான் ஏ டு செட் பாய்ஸ் பெஸ்ட்டாக இல்லை ஏ டு செட் கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் பெஸ்ட். சரி கேர்ள்ஸ் அப்படி என்னதான் மைனஸ் இருக்குது? சில பேர் வந்து ஒரு சில கேர்ள்ஸ் நல்லவங்க இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் பாய்ஸ் பெஸ்ட்டுன்றாங்க பாய்ஸ், கேர்ள்ஸ் பெஸ்ட்டுன்றாங்க கேர்ள்ஸ். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஏன் இந்த பிரச்சனை போய்கிட்டே? பெண்கள் முதல் முறையாக ஒரு ஆண் பெண்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காரு, உண்மையிலேயே ஜெனியூனாக சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி ஏன் காரணம்? ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசினா கூட தள்ளில் தட்டி உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு அன்பு ஒரு கண்டிப்பு ஒரு பெண்ணிட்டிருந்து வரும்போது ஒரு ஆண் வந்து அதை புரிஞ்சுக்கிறான்றீங்க. பிறந்ததும் பெண்ணால், வந்ததும் பெண்ணால, எல்லாமே பெண்ணால இருக்கும்போது நம்ம பெண்ணுக்கு நம்ம ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஈக்குவல் அந்த இது கொடுத்து நம்ம தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெண்கள் தான் பெஸ்ட்னு சொல்றாரு. கண்டிப்பா பெண்கள் தான் பெஸ்ட். தைரியமா சொல்றீங்க, எல்லா பசங்களும் கேட்டுக்கோங்க. என்னோட இதுல நான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன், பெண்கள் பெஸ்ட். சரி, இப்ப அவருடைய நண்பர் வந்து பரிதாபமா இது என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காரா, இல்ல அவரு அடுத்த பிரச்சனை கொண்டு வராரா? அப்ப நீங்க சொல்லுங்க ஜி. நீங்க செஞ்சு பாய்ஸ் பெஸ்ட், பாய்ஸ் தான் பெஸ்ட். இல்லை உங்கள் ஃப்ரெண்டே சொல்கிறாரு கேர்ள்ஸ் தான் பெஸ்ட்டு, நான் கேர்ள்ஸை பார்த்தா வளர்ந்தேன், அவங்க தான் ரோல் மாடல்னு புகழின் உச்சிக்கே கொண்டு போயிட்டார். அதுவும் உண்மையாக தான் இருக்குது, நீங்கள் அதை போயிருந்தேன். மேபி சொல்லிக்கலாம், ஆனால் பாய்ஸாக நம்ம அதை கஷ்டத்தில் பங்கெடுத்துறாங்களே. ஸோ அதனால் இல்லை, இப்போ ஒரு வீட்டிலனாலே ஒரு தாய் தங்கைகள் சொல்லும் போது அதனுடைய வேல்யூவே வேறு மாதிரி தானே இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் இல்லைன்றீங்க. அது வேல்யூ இருக்கலாம், பட் நம்மளும் அது கொஞ்சம் பாட்டாக இருக்கணும்ல. அதாவது என்னதான் அவங்க அட்வைஸ் பண்ணாலும் அதை செயல்படுத்துறது நம்ம சொல்லு. அவன் சொல்கிற கரெக்ட் தான், லாஜிக் ரைட்டு. பட் இருந்தாலுமே என்னோட பர்சனல் தாட் வந்துட்டு விமனா மென்னு கேட்டீங்கன்னா மென் விமன் தான் சொல்லுவேன். சரி, ஒப்பீனியன். சரி, இந்த நிகழ்ச்சி மூலம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது வெளிப்படுத்தோம். பாய்ஸ் இருக்கிற மைனஸை நீங்கள் சொல்லுங்கள், கேர்ள்ஸ் இருக்கிற மைனஸை அவர் சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள். அவங்ககிட்ட திரும்பணும் சொன்னால் ஜஸ்ட் அவங்க கிடைக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரியான தொல்லை முடியல, சமாளிக்க முடியல. ஒரு ஒரு நேரம் பேசினாலும் கடைசி உண்மையை போட்டு வரைச்சிட்டாரு. தேன் ஊத்தி நம்ம பாகற்காயை வளர்த்தாலும் அது கசக்கத்தாங்க செய்யும். ஒரு சிலர் அப்படிதான், நம்ம என்ன தான் அன்பாக இருந்தாலும், என்ன தான் அவங்கக்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளும் கண்டுக்கூடாது. சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.